உங்கள் விசுவாசம் அவர் மேல மாத்திரமல்ல, அவருடைய விசுவாசம் உங்களுக்கு வரணும். அவருடைய விசுவாசம் உங்களுக்குள்ள புதைஞ்சிருக்கணும். Your faith in God, ஒன்று, God's faith in you. உங்கள் விசுவாசம் தேவனில் வைத்தா நீங்கள் மறிக்கும் போது பரலோகம் போவீங்க. தேவனுடைய விசுவாசம் உங்களில் வைத்தா நீங்க உயிரோடு இருக்கும்போது பரலோகம் உங்ககிட்ட வரும். வித்தியாசம் இல்லை? அதனால தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறது முதல் ஸ்டெப். அதுதான் கிருபை, கிருபைன்ற ஜனங்க. கிருபை கிருபை எப்ப பார்த்தாலும் கிருபை. அது வேற இன்னும் அழகா வருஷம். கிருபை 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 கிருபை. ஜான் பால் அமெரிக்காவில் யூஎஸ்ஏவில் ஒரு பாஸ்டராக இருந்தவர். அவர் அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்தியாவில் சென்னையில் வந்து உட்காந்துட்டார். உட்காந்துட்டு செப்டம்பர் 17 இரண்டாம் வகை, இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வகை வருது, கண்டிப்பாக நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து ஆணித்தரமாக ஒரு கணக்கு போட்டு சொன்னவர். ஆனால் செப்டம்பர் 17 இந்த மாதம் தான், 2023 நடக்கலை. அதுக்கு பல கணக்குகளை சொல்லி ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அவருடைய கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர், 17ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, ராப்சர், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து, அது நடக்கலைன்னா என்னங்க, நீங்கள் எப்பவும் போல உங்கள் வேலையை செய்யுங்க, சாப்பிட்றோம் சாப்பிட்டு தூங்குறோம் தூங்கு, வேலைக்கு போகிறோம் போ. எவ்வளோ சிம்பிளாக ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு பாருங்க. இது மாதிரி மக்களை ஏதாவது குழப்பி விட்டுவாங்க, அது நடக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு தனாவிட்டு பேச்சு பேசின்னு அப்படி இருக்கான். இப்போ இந்த ஜான் பால் லசேரர் பரலோகத்துக்கு போ, விசுவாசம் பரலோகம், கிறிஸ்துவனுக்கு இந்த எல்லாருக்குமே பொதுவாக பரலோகம் நரகம் அப்படின்றத நாலு வார்த்தை தான் நல்லா தெரியும். இதே எல்லாத்தையும் விட்டு, ஐயோ ஐயோ நேற்று நான் பரலோகம் போயிட்டுருப்பேன், பரலோகம் எங்கே போயிட்டுருப்பேன், செத்த மண்ணுக்குள்ளே தான் போவேன். இது மாதிரி ஒரு இந்த வார்த்தையில் நம்ம பேசி பேசி மண்டையில் ஏறி இந்த பரலோகம் நரகம் விசுவாசம் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இந்த விசுவாசன்ற வார்த்தை அப்படின்ற குருட்டு விசுவாசம், விசுவாசம் இருக்க வேண்டியதான். இந்த கிறிஸ்தவங்க சொல்றது வந்து குருட்டு விசுவாசம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உலக வழக்கில் குருட்டு விசுவாசம், குருட்டு நம்பிக்கை. ஒரு தெளிவான நம்பிக்கை, தெளிவான விசுவாசம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு குழப்பவாதிகள் தான் அதிகரிச்சுன்னு இருக்காங்க. இந்த ஜான் பால் போல குழப்பவாதிகள் ஒழிய வேண்டும். சொல்லிக் கொடுக்கிறேன், அவரை நடத்துகிறவர் இதுதான். எபிரேய பாஷையில் யாவே, இது ஒய் போட்டுக்கிறதுனா YHVH. எனக்குரிய எல்லாருக்கும் ஆங்கில ஆல்பபெட் தெரியும். YHVH இஸ் யாவே. இந்த ஒய் எபிரேய பாஷையில் பார்த்தீங்கன்னா யோட், சின்ன ஒரு கை மாதிரி இருக்கும். யோத் ஹேன்றது அடுத்த எழுத்து, வாவென்றது அடுத்த எழுத்து, ஹே என்றது அடுத்து. இந்த வாவென்றது மேலே இன்னும் கொஞ்சம் நீளமாக வரணும். எனக்கு டைப் அடித்த அந்த நபர் அதை மறந்து விட்டார். ஜான் பால் நம்பர்லாம் சொல்லி இந்த டேட்ல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் முறை, முதல் முறை அவர் வந்து போயிட்டார், ரெண்டாவது முறை வரப்போறாரு. முதல் முறை குழந்தையா பிறந்து போயிட்டாரு, இப்போ ரெண்டாவது முறை எக்கால சத்தத்தோட வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கினாங்க. அது அவர் சொல்கிறாரு, ஒரு கணக்கு போட்டு சொல்கிறார், இந்த டேட்டில் செப்டம்பர் 17, 2023 வருவார். அப்போ இந்த இது அது வராதுக்கு ஒரு கணக்கு சொன்னார். அப்போ இந்த கணக்குகளெல்லாம் போட்டு பார்க்குறாரு அவர், இந்த ஒய் என்ன இது சொல்லுது அது சொல்லுது. இது இந்த உலக வாழ்க்கை வந்தது நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம், எது எது எந்த நேரத்தில் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் வாழ்ந்துன்னு இருக்கோம். ஆனால் வாழப்போகிறோம், வாழ்ந்து கொண்டு இருப்போம், வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நமக்கு வர சந்ததியும் இனிமே பிறக்காதவங்க வந்து பிறந்து வாழ போறோம். எதுவும் இங்க வந்து கணக்கு போட்டெல்லாம் நடக்கிறது கிடையாது. கணக்கு போட்டு நடக்கிறது இந்த டைம்ல இது நடக்கும், அந்த டைம்ல அது நடக்கும், இந்த டைம்ல இந்த 10 வருஷத்துக்கு போய் அதுக்கப்புறம் பிறக்கிற வந்து இந்த டைம்ல இது செய்வோம், அந்த டைம்ல அது செய்வாங்க, நம்ம குறிக்க முடியாது. இந்த உலகமானது போற போக்குல போயிட்டே இருக்கும். உலகம் அழியாது, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் அழிவாங்க. உலகமழியும் ரெண்டாம் வருக அதெல்லாம் நடந்துனுக்குது. 2வது வருகம், 3வது வருகம், 4வது வருகம் எல்லாம் நடந்துனுக்குது இந்த உலகத்தில். பைபிள் சொல்கிற 2வது வருகம், 3வது வருகம் எல்லாம் நடந்துனுக்குது. அது ஆன்லைனு, அது வந்து ஏடிஎம்மு, போட்டால் டக்குன்னு பணம் வரும். இல்லை சும்மா பேங்க்ல இல்லாத இல்லை, அது பைபிள் வந்து ஏடிஎம்மு.
பைபிள் பேங்க் அக்கௌண்ட் அது, என்ன ஏடிஎம் பேங்க் அது பைபிள். பைபிள் வந்து ஏடிஎம் பேங்க், டக்கு டக்குன்னு பணம் வரும். நீ நாளைக்கு வரும் பணம் இன்னைக்கு வரும் பணம் அதெல்லாம் கிடையாது, பைபிள் பேங்க், டக்குன்னு பணம் வரும். என்ன நாளைக்கு வர போது, இது வரப்போது, வருக வரப்போது, இரண்டாம் வருக போது, ராப்சர் வரப்போது, அது நடந்துன்னுக்குது இங்க. அதான் பைபிள் ரகசியம், அதான் பைபிள் மறைபொருள், எல்லாம் நடந்துன்னுக்குது இங்க. எல்லா விஷயமும் ஆன்லைன்ல இருக்குது. அது நம்முடைய பைபிள்ன்றது நம்முடைய பாடியை குறிக்குது. அந்த பாடியில எல்லாம் நடந்துக்குது. ரெண்டாம் மிருகம், மூன்றாம் மிருகம், பரலோகம், நரகம், எல்லா ரட்சிப்பு, இது ராஜ்யம், எல்லாம் நமக்குள்ளதான் இருக்குது. மக்களே, இன்னும் நிறைய நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குது. என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.